இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம 500 ml வந்து முதல்ல சேர்க்குறோம். அப்புறம் வந்து ஓமம் வந்து கஷாயம் எடுத்துருக்குறோம், அந்த கஷாயத்தை சேர்க்கலாம். இப்போ ரெண்டையும் சூடுபடுத்த போகிறோம். இதில் ரெண்டு நிலை வரும், ஏற்கனவே தைலம் காய்ச்சும் போது ரெண்டு நிலைகள் வரும்னு சொல்லியிருக்கிறோம். பொங்கு மாங்கடல் சலங்கை ஒளி மெழுகு பதத்தில் இதை எடுக்கணும். ஏன்னா வந்து வலிகளுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால மெழுகு பதத்தில் இதை எடுக்கணும். இப்போ வந்து தைலம் காய்ச்சி அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். தைலம் காய்ச்சிட்டு கடைசியாக நம்ம கற்பூரத்தை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மூலிகைகள் ஒன்றும் போடல, எல்லாமே கஷாயம் வந்து தண்ணியை தான் ஊற்றிருக்குறோம். இதை வந்து மெழுகு பதம் பார்க்குறது எப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ இந்த கஷாயமே வந்து கெட்டியான கொஞ்சம் வந்து அதுலேயும் கசடு இருக்கும். அந்த கசடை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுவும் வந்து அது கெட்டித்தன்மையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து வேகம் முடிஞ்சிடும், அதனால் வந்து பொங்கு மாங்கடல் சலங்கை ஒளி வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முதலே பொங்கு மாடல் வந்து இப்போ சலங்கொழிக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விரைவில் அந்த செயலை முடிஞ்சிடும். ஏன்னா வந்து வெறும் கஷாயம் மட்டும் தான் இருக்குது, அந்த தண்ணியோட பதம் வந்து குறைஞ்சிட்டாலே இது இது முடிஞ்சிடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொங்கு மாடலும் இருக்கும், சலங்கொழி சத்தமும் கேட்கும். அடுப்பை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாக ஃபுல்லாக வைக்கணும், சிம்லேயே வச்சுக்கலாம். ஆனால் இந்த தைலம் வந்து வேகமாக முடிஞ்சிடும். இந்த சத்தம் வந்து குறைஞ்ச பிறகு நம்ம கரெக்டாக பதம் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே சக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷாயம் தான் எடுத்துருக்கிறோம், ஆனால் அதிலே கூட நம்ம கசடு மெழுகுப்பதம் வந்துருச்சு, நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ தைலம் முடிஞ்சது, நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பூரத்தை வந்து இந்த சலடியில் வச்சுக்கணும். ஏன்னா கற்பூரம் வந்து கடைசியில் தான் நம்ம போடணும். இந்த கற்பூரத்தை வந்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து வடிகட்ட போகிறோம். கற்பூரத்தை வந்து நம்ம இது மாதிரி உள்ளே போட்டுக்கலாம், உள்ளே போட்டுட்டு நம்ம இதை வடிகட்டணும். இப்போ நம்ம கற்பூரை தைலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை. ஸோ இந்த இது வந்து இந்த தைலம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கற்பூரம் இருக்கிறனால அது வந்து எளிதில் ஆவியாகிவிடும், அதனால் மருத்துவ குணம் வந்து குறைஞ்சிடும். அதனால் நம்ம வந்து பாட்டிலில் கொஞ்சம் ஆற வச்சு பாட்டிலை ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வாடையை வந்து கற்பூரத்துடைய சக்தி வந்து அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தடவி ஒத்தடம் கொடுக்கலாம், உடம்புல தடவி கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் வெண்ணி வச்சு ஊற்றி விடலாம், ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து தீரக்கூடிய நோய்கள் பார்க்கும்போது மூட்டு சம்மந்தமான நோய்கள், மூட்டு வலி, தலைவலி, உடம்பு வலி, நெஞ்சு வலி, எங்கே இருந்தாலும் இது தடவி தடுத்து தடவிக்கலாம். அப்புறம் வந்து காய்ச்சல், கப சம்மந்தமான காய்ச்சல் அதிகமாக, இருமல், சளி, ஜலதோஷத்தை வந்து இது குறைக்கக்கூடியது. இது நம்ம உடம்புக்கு வந்து மூலிகை சேர்ந்ததுனால நல்ல ஆரோக்கியம் தரும். இந்த தைலம் வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. எந்த வழினாலும் முதல்ல தைலத்தை தடவிடலாம், உடனே வலி குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தைலத்தை நம்ம வீட்டில் நாமளே எளிமையாக தயார் பண்ணி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.